ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு ஃபில்ம்ஸிஃபைட். இன்னைக்கு வீடியோவில் ஒரு ட்ரூ ஸ்டோரி பற்றி தான் பார்க்க போகிறோம். 2004 அமெரிக்காவில் ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து லைப்ரரியில் ஒரு புக்கை திருடலாம்னு முடிவு பண்ணுறாங்க. இது ஒரு நார்மல் புக் கிடையாது, 17th century சேர்ந்த ரொம்ப ரேரான கலெக்டபிளான புக். இந்த புக்கோட வேல்யூ $12 million மேலே. ஸோ இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து இந்த புக்கை சக்ஸஸ்ஃபுல்லாக திருடினாங்களா, கடைசியாக என்ன தான் ஆச்சு அப்படின்றத தான் இந்த கதையில் பார்க்க போகிறோம். இப்போ நான் சொல்ல போகிறது எல்லாமே அப்படியே உண்மையாக நடந்தது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். 2004 கென்டக்கின்ற ஒரு இடத்துல ஸ்பென்சர்னு ஒரு பையன் இருக்கார். இவருக்கு ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் ஆகணும்னு ஆசை. டிரான்சில்வேனியா யூனிவர்சிட்டியில் ஆர்ட்ஸ் சூஸ் பண்ணி செகண்ட் இயர் படிச்சுட்ருக்காரு. ஸ்பென்சர் ஒரு நார்மலான பையன் தான், அவரோட ஃபேமிலியும் ஒரு நார்மலான ஃபேமிலி தான். பட் திடீர்னு ஸ்பென்சருக்கு அவரோட லைஃப் ரொம்ப போர் அடிக்க ஆரம்பிக்குது. அவர் ரோல் மாடலாக பார்க்குற ஆர்டிஸ்ட் எல்லாமே அவங்க லைஃப்பில் ஏதோ ஒரு பெரிய ட்ராஜடி நடந்ததுக்கு அப்புறமா தான் பெரிய ஆர்டிஸ்ட்டாக ஆகியிருப்பாங்க. ஒன்று சூசைட் அட்டம் ட்ரை பண்ணி உயிர் பழிச்சு அதுக்கப்புறமா பெரிய ஆர்டிஸ்ட்டாக ஆகியிருப்பாங்க. அப்படி இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு தப்பு பண்ணி பல வருஷம் ஜெயிலில் இருந்துட்டு வெளியே வந்த அப்புறமா பெரிய ஆர்டிஸ்ட் ஆகியிருப்பாங்க. ஸோ நம்மளோட லைஃப்லேயும் இந்த மாதிரி லைஃப் சேஞ்சிங்காக பெருசாக ஏதாச்சும் நடந்தால் தான் நம்மளும் ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் ஆகும் போலன்னு ஸ்பென்சர் நினச்சிட்ருக்காரு. ஸ்பென்சரோட க்ளோஸ் ஃப்ரெண்டு பேர் வாரன். அண்ட் ஸ்பென்சரோட பேரண்ட்ஸ்க்கு வாரனை சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. பிகாஸ் வாரன் யாருக்குமே அடங்க மாட்டார், அவர் அடுத்து என்ன பண்ண போகிறாருன்னு அவருக்கே தெரியாது. சும்மா ஒரு ஃபன்னுக்காகவும் அட்வென்ச்சருக்காகவும் ஸ்பென்சரை கூப்பிட்டு போய் சூப்பர் மார்க்கெட் அப்படி இல்லைனா ஹோட்டலோட ஃபுட் ஸ்டாக் இது எல்லாத்துலேயும் திருடுவார். எப்போவுமே திருடுறதுக்கு முன்னாடி ஸ்பென்சர் வாரன் கிட்ட வேணாம் நம்ம போயிடலான்னு சொல்லுவார். இப்போ திருடி முடித்ததுக்கப்புறமா நம்மளை யாரும் துரத்தலை, நம்ம தப்பிச்சிட்டோம் அப்படின்ற ஒரு ஃபீலிங் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு நாள் ஸ்பென்சரோட காலேஜில் அவங்க கிளாஸ் பசங்க எல்லாரையும் லைப்ரரி டூர் கூப்பிட்டு போகிறாங்க. அப்போ அந்த லைப்ரரியிலே ரொம்ப பாதுகாப்பான ஒரு தனி ரூமை காட்டுறாங்க. அந்த ரூமில் இருக்க எல்லா புக்ஸுமே ரொம்ப ரொம்ப வேல்யூபிளான புக்ஸ். அதில் பேர்ட்ஸ் ஆஃப் அமெரிக்கான்றது தான் ரொம்ப ஸ்பெஷலான புக். அதை மட்டும் தனியாக ஒரு கிளாஸ் பாக்ஸில் போட்டு சேஃபாக வச்சுருக்காங்க. அந்த ரூமில் இந்த புக்ஸ் எல்லாத்தையும் பத்திரமா பார்த்துக்கிறதுக்காக ஒரே ஒரு லைப்ரரியன் இருக்காங்க. அவங்க இந்த பேர்ட்ஸ் ஆஃப் அமெரிக்கா புக்கை பற்றி ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட சொல்கிறாங்க. அந்த புக்கில் எதுவுமே எழுதியிருக்காது, பட் ஃபுல்லாக பெயிண்டிங்ஸாக இருக்கும். அதை வரைஞ்சவர் 17th century சேர்ந்த ஜான் ஜேம்ஸ்ன்ற ஒரு ஆத்தர் தான். இவர் கடன் பிரச்சனையால் ஜெயிலுக்கு போயிட்டு வெளியே வந்த அப்புறமா ஒரு கன்னும் பெயிண்ட்டும் எடுத்துட்டு அமெரிக்கா ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுறாரு. அமெரிக்காவில் இருக்க எல்லா பேர்ட்ஸையும் வரைகிறாரு. ஏற்கனவே ஸ்பென்சர் ஜெயிலுக்கு இல்லை வேறு ஏதாச்சும் பெருசாக அவரோட லைஃப்பில் நடந்தால் தான் அவர் பெரிய ஆர்டிஸ்ட் ஆவாருன்னு நினச்சிட்ருக்காரு. இந்த கதையை கேட்டதும் அவருக்கு இந்த புக் மேலே இன்னும் எக்ஸ்ட்ரா இன்ட்ரெஸ்ட் வந்துடுது. லைப்ரரியில் இருக்க இந்த வேல்யூபிளான புக்ஸை பற்றி ஸ்பென்சர் வாரன் கிட்ட சொல்கிறாரு. அதுக்கு வாரன் இந்த புக்ஸ் எல்லாம் எவ்வளோ வேல்யூ வரும்னு கேட்குறாரு. தெரியல வாரன், நான் கூகுள் பண்ணி பார்த்ததில் அந்த பேர்ட்ஸ் ஆஃப் அமெரிக்கா புக் மட்டும் அப்ராக்சிமேட்டாக $12 million போகணும் போட்டிருக்கு. அந்த ரூமில் இன்னும் நிறைய வேல்யூபிளான புக்ஸ்லாம் இருக்குது, மொத்தமாக ஒரு $20 million மேலே போகும்னு நினைக்கிறேன்னு ஸ்பென்சர் சொல்கிறாரு. இது கேட்டோடனே வாரன் ரொம்பவே எக்ஸைட் ஆகிடுறாரு. ஸோ இந்த புக்ஸ் எல்லாம் எப்படி, லாக்கரில் வச்சுருக்காங்களா இல்லை அப்படியே ஓப்பனில் வச்சுருக்காங்களா, யார் வேணாலும் போய் பார்க்கலாமா இல்லை அதுக்குன்னு ஏதாச்சும் ஸ்பெஷலாக பெர்மிஷன் வாங்கணுமா, அந்த ரூமில் செக்யூரிட்டி கேமரா இருக்கா இல்லை செக்யூரிட்டி கார்டு யாராச்சும் வெளியே வெயிட் பண்ணுவாங்களா, அப்படி இப்படின்னு வாரன் நிறைய கேள்வியை ஸ்பென்சர் கிட்டே கேட்குறாரு. அதுக்கு ஸ்பென்சர், கார்ட்ஸ்லாம் யாரும் இல்லை, பட் ஒரே ஒரு லைப்ரரியன் மட்டும் அங்கே இருப்பாங்க, நம்ம புக்ஸை போய் பார்க்கணும்னா ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கினா மட்டும் போதும்னு சொல்கிறாரு. ஸ்பென்சர் அவர் பார்த்த விஷயத்தை கேஷுவலாக வாரன் கூட ஷேர் பண்ணார். பட் ஆல்ரெடி வாரன் மனசில் நிறைய ஐடியாஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. எப்படி ப்ராப்பராக மாட்டிக்காமல் திருடுறதுன்னு கூகுளில் சர்ச் பண்ணுறாரு. அதுக்கப்புறமா ஸ்பென்சரையும் அவர் கூட சேர்த்துக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. ஸ்பென்சர் எப்பவும் போல் ஆரம்பத்தில் வேணாம்னு சொல்கிறாரு. அண்ட் வாரன் அவரை பேசி மேனிப்புலேட் பண்ணுறாரு. நீ தானடா லைஃப் ரொம்ப ஆவரேஜாக போரிங்காக போகுதுன்னு சொல்லிட்டு இருந்தேன், இப்போ இந்த மாதிரி ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கு, உனக்கு இது ஒரு ஐ ஓப்பனராக கூட இருக்கலாம், இதுக்கப்புறம் உன் லைஃப் எப்படி மாறும்னு யாராலையுமே சொல்ல முடியாது. ஒருவேளை சப்போஸ் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக அதை திருடிட்டோன்னா யோசிச்சு பாரு, நம்ம எல்லாம் மில்லியனர்ஸாக இருப்போம் அப்படி இப்படின்னு சொல்லி ஸ்பென்சரை கன்வின்ஸ் பண்ணுறாரு. ஒரு கட்டத்தில் ஸ்பென்சர், சரி நான் என்ன தான் பண்ணணும் சொல்லுன்னு வாரன் கிட்டே கேட்குறாரு. அதுக்கு வாரன், ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு லைப்ரரியோட ப்ளூ பிரிண்ட் தேவை, அது திருடலாம்னு சொல்கிறாரு. ப்ளூ பிரிண்ட்லாம் திருட வேணாம், நானே வரைஞ்சி தந்துடுறேன், லைப்ரரிக்குள்ளே போய் உக்காந்தேன்னா பக்காவாக வரைஞ்சிடலான்னு ஸ்பென்சர் சொல்கிறாரு. ஸோ இதுக்கப்புறமா இவங்க ரெண்டு பேரும் அடிக்கடி நிறைய ராபரி மூவிஸ் பார்க்குறாங்க. ஸ்பென்சர் லைப்ரரி உள்ளே போய் உக்காந்து ப்ளூ பிரிண்ட் வரைகிறாரு. அப்பப்போ ஸ்டூடெண்ட்ஸ் யாராச்சும் டூருக்கு வந்து அவங்களோடய சேர்ந்து அந்த ரூம்குள்ளே போய் என்னென்ன எங்கெங்கே இருக்குன்னு பக்காவாக நோட் பண்ணிட்டு வந்துடுவார். வாரன் வெளியே இருக்க கார்ல இருந்தோ, அப்படி இல்லைனா லைப்ரரிக்கு பக்கத்தில் இருக்க பில்டிங்கோட மாடியில் இருந்தோ லைப்ரரிக்கு ஸ்டாஃப்ஸ் எல்லாம் எத்தனை மணிக்கு வராங்க எத்தனை மணிக்கு போகிறாங்கன்றத நோட் பண்ணுறாரு. ஸ்பென்சர் விளையாட்டை ஏதோ ஒரு சின்ன த்ரில்லுக்காக இதை பண்ணாலும் வாரன் ரொம்ப சீரியஸாக இருக்காரு.
புக்கை திருடுறதுக்கு முன்னாடியே அது வாங்கிறதுக்கு இல்லீகல் பையரை தேட ஆரம்பிக்கிறாரு. வாரனுக்கு ஃபேக் ஐடி, ஃபேக் டிரைவிங் லைசன்ஸ்லாம் ரெடி பண்ணி தர ஒருத்தர் தெரியும். அவர்கிட்ட போய் இது எல்லாத்தையும் சொல்கிறாரு. அவர் ஒரு இமெயில் ஐடி கொடுத்து, மேபி இவங்க நீ சொல்கிற புக்ஸை வாங்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருக்கலாம், எனக்கு தெரியல, நீயே பேசிக்கோன்னு சொல்லிடுறாரு. வாரன் ரொம்ப எக்ஸைட் ஆகிடுறாரு. உடனே ஸ்பென்சர் கிட்ட எல்லாத்தையும் போய் சொல்கிறாரு. நம்ம பேர் டெரின்னு போட்டு அவங்கள மீட் பண்ணுறதுக்காக மெயில் அனுப்பணுமா, அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு மெயில் ஐடியிலேருந்து தான் மெயில் அனுப்பணுமா, சமலை அப்படி இப்படின்னு வாரன் எக்ஸைட் ஆகுறாரு. ஸ்பென்சர் இவ்வளோ நாளாக எல்லாத்தையும் விளையாட்டாக தான் பண்ணிகிட்டு இருந்தார், பட் இப்போ தான் நிஜமான கிரிமினல்ஸோடு பேச போகிறோம் அண்டு நிஜமாகவே புக்கையும் திருட போகிறோன்றது ரியலைஸ் ஆகுது. கொஞ்ச நேரத்தில் இவங்க ரெண்டு பேரும் மெயில் அனுப்பிச்சிடுறாங்க அண்ட் ரிப்ளை மெயிலும் வந்துடுது. $500 எடுத்துக்கிட்டு நியூயார்க்கில் இருக்க ஒரு பார்க்குக்கு வர சொல்லி அந்த மெயிலில் போட்டிருக்கு. இதை கேட்ட ஸ்பென்சர் அவங்கள பார்க்குறதுக்கே நம்ம எதுக்கு $500 கொடுக்கணும்னு கேட்குறாரு. அதுக்கு வாரன், இல்லை அவங்க நம்ம நிஜமாகவே சீரியஸாக இருக்குமான்றதை செக் பண்ணுறதுக்காக தான் இப்படிலாம் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாரு. ஸோ ரெண்டு பேரும் நியூயார்க்கில் இருக்க பார்க்குக்கு போயிடுறாங்க. வாரன் யாரை பார்க்க போகிறோம்னு தெரியாமல் அங்கே நின்றுட்டுருக்காரு அண்டு ஸ்பென்சர் கொஞ்சம் தூரம் தள்ளி நின்று வாரனை பார்த்துக்கிட்டு இருக்காரு. கொஞ்ச நேரம் கழித்து ஒருத்தர் வராரு. வாரன் கிட்ட இருக்க $500 வாங்கிக்கிட்டு ஒரு சின்ன பீஸ் ஆஃப் பேப்பரை கொடுத்துட்டு போயிடுறாரு. அந்த பேப்பர்லேயும் ஒரு இமெயில் ஐடி இருக்குது அண்ட் அகைன் இவங்க ரெண்டு பேரும் ஒரு மெயில் அனுப்புகிறாங்க. கொஞ்ச நேரத்துலேயே ஒரு ரிப்ளை மெயிலும் வருது. உங்கள் கூட பிஸ்னஸ் பண்ணுறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், பட் இதுக்கு மேலே நம்ம மெயிலில் பேசிகிட்டு இருக்க முடியாது, எதாக இருந்தாலும் நீங்கள் நெதர்லாண்ட்ஸில் இருக்க ஆம்ஸ்டர்டாம்க்கு கிளம்பி வாங்கன்னு போட்டிருக்கு. நெதர்லாண்ட்ஸ் ஒரு யூரோப்பியன் கண்ட்ரி, யாருமே தெரியாத கண்ட்ரியில் கிரிமினல்ஸை போய் பார்க்குறது எனக்கு சரியாக படலை, இந்த பிளானியத்தோடு கேன்சல் பண்ணிக்கலாம்னு ஸ்பென்சர் சொல்கிறாரு. வாரனும் என்னென்னமோ சொல்லி கன்வின்ஸ் பண்ணுறாரு. கடைசியாக ஸ்பென்சர், எங்கள் வீட்டில் ஆம்ஸ்டர்டம்க்கெலாம் தனியாக விட மாட்டாங்க, நான் வேணால் டிக்கெட்டுக்கு பாதி காசு போடுறேன், நீ மட்டும் போயிட்டு வான்னு அனுப்பிச்சி வச்சிடுறாரு. ஸோ வாரன் ஆம்ஸ்டர்டம்க்கு ஃப்ளைட்டில் போகிறாரு. ஒரு சின்ன பாரில் டீலர்ஸை மீட் பண்ணுறாரு. வாரன் அங்கே போன உடனே ஒரு பேப்பரில் புக்ஸோட நேம்லாம் எழுதி அவங்கக்கிட்ட கொடுக்குறாரு. இந்த புக்ஸ் எல்லாம் நீங்கள் வாங்கிக்க ரெடியான்னு கேட்குறாரு. வெறும் பேப்பரை பார்த்தோன்னே அந்த டீலர் சமகாண்டாயிடுறாங்க. உன் கூட பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு தான் ஓகேன்னு மெயின்லேயே சொல்லிட்டோமே, நீ புக்ஸோட வருவேன்னா என்ன பேப்பரோட வந்திருக்கேன்னு கேட்குறாங்க. அதுக்கு வாரன், இல்லை உங்ககிட்ட ஒரு வாட்டி கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் புக்ஸ் எடுத்துகிட்டு வரலாம்னு இருந்தேன்னு சொல்கிறாரு. அதுக்கு அந்த டீலர், சரி ஓகே, நெக்ஸ்ட் டைம் புக் எடுத்துகிட்டு வரும்போது கூடவே ஆத்தென்டிகேஷன் சர்டிஃபிகேட்டும் எடுத்துகிட்டு வந்துடுன்னு சொல்கிறாரு. வாரனுக்கு அப்படின்னா என்னென்னு தெரியல, ஆத்தென்டிகேஷன் சர்டிஃபிகேட்னா என்னென்னு அவங்கக்கிட்டே கேட்குறாரு. அதுக்கு அந்த டீலர், கண்டிப்பாக நீ அந்த புக்கை அவங்ககிட்ட வந்து திருட தான் போகிற, அதெல்லாம் எங்களுக்கு பிரச்சனை இல்லை, பட் நீ கொண்டு வர புக் ஒரிஜினல் புக்குன்றதுக்கு ஒரு ஃபேமஸான ஆக்ஷன் ஹவுஸ் கிட்டேருந்து ஆத்தென்டிகேஷன் சர்டிஃபிகேட் வாங்கினா மட்டும்தான் நாங்கள் வாங்கிப்போன்னு சொல்லி அனுப்பிச்சிடுறாரு. வாரன் திரும்பவும் கிளம்பி அமெரிக்காக்கே வந்துடுறாரு அண்ட் ஸ்பென்சர் கிட்டே நடந்த எல்லாத்தையும் சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் நம்ம ரெண்டு பேர் மட்டும் தனியாக இதை திருட முடியாது, ஸோ மூணாவது ஒரு ஆள் தேவைன்னு வாரன் சொல்கிறாரு. ஸோ வாரன் இவங்க டீமில் சேர்க்க போகிற மூணாவது ஆளோட பேர் எரிக். எரிக் ரொம்பவே பிரைட்டான அக்கௌண்ட் ஸ்டூடெண்ட் அண்ட் வாரனோட பழைய ஃப்ரெண்ட். எரிக்கும் ஸ்பென்சர் மாதிரி ஆரம்பத்தில் வேணாம் தான் இருக்காரு, பட் வாரன் பற்றி தான் தெரியுமே, யாராக இருந்தாலும் பேசியே சம்மதிக்க வச்சிருவார். ஸோ இப்போது எரிக்கோட வேலை மாட்டிக்காமல் லைப்ரரிக்குள்ளே போய் அங்கே இருக்க புக்ஸ் எல்லாத்தையும் எப்படி எடுத்துகிட்டு வரதுன்னு ஒரு மாஸ்டர் பிளான் போட்டு தரது தான். எரிக் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணதுலேயே அந்த லைப்ரரியில் இருக்க ஸ்பெஷல் ரூமில் கேமராஸ் எதுவுமே இல்லை, பட் மோஷன் சென்சார்ஸ் இருக்கிறத கண்டுபிடிக்கிறாரு. அண்ட் இந்த மோஷன் சென்சார்ஸ் நைட்டு அந்த லைப்ரரி க்ளோஸ் பண்ணிவிட்டு வெளியே கிளம்புனதும் ஆன் ஆகிடும். மோஷன் சென்சார்ஸை நம்மளால் டிசேபிளும் பண்ண முடியாது, அதே சமயம் மோஷன் சென்சார்ஸில் மாட்டிக்காமல் உள்ளே போய் புக்ஸ் எடுத்துகிட்டும் வெளியே வர முடியாது. ஸோ கண்டிப்பாக நம்மளால் நைட் டைமில் லைப்ரரியிலேருந்து புக்ஸ் திருட முடியாது, காலையில் லைப்ரரி ஓப்பன் ஆகிருக்கும் போது தான் நம்ம திருட முடியும்னு எரிக் சொல்கிறாரு. ஸோ காலையில் திருடலாம்னு முடிவு பண்ணி ஒரு பிளானும் போட்டுடுறாங்க. வாரன் ஃபர்ஸ்ட் அந்த ரூம்லேயே இருக்கிற ரெண்டு வேல்யூபிளான புக்கை பார்க்கணும்னு ஒரு அப்பாயின்மெண்ட் க்ரியேட் பண்ணுவார். ஸோ இவங்க போகிற நேரத்தில் அந்த புக்ஸை டிஸ்பிளேலேயே வச்சுருப்பாங்க. உள்ளே போனதும் அந்த லைப்ரரியனு எலக்ட்ரிக் டேசர் வச்சு மயக்கம் போட வச்சுருவாங்க. வேல்யூபிளான சின்ன புக்ஸ் எல்லாம் எரிக்கும் ஸ்பென்சரும் அவங்களோட பேக் பேக்கில் போட்டுப்பாங்க அண்டு பெரிய புக்ஸ் எல்லாம் ஒரு மூட்டையாக கட்டிப்பாங்க. புக்ஸ் எல்லாம் எடுத்ததுக்கப்புறமா இந்த ரூமோட எண்டில் ஒரு டோர்வே இருக்கும், அதை தாண்டி போனால் ஒரு ஸ்டாஃப் லிஃப்ட்டும் இருக்கும். ஸோ ஸ்டாஃப் லிஃப்ட் மூலமாக பேஸ்மெண்ட்டுக்கு ரீச் ஆகிட்டு பேஸ்மெண்ட்டில் இருக்க ஃபயர் எக்ஸிட் மூலமாக லைப்ரரி விட்டு வெளியே எஸ்கேப் ஆகிடும். இதுதான் வாரன் போட்டிருக்க பிளான். எரிக் இந்த பிளானை கேட்ட உடனே இது வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிடுறாரு. பிகாஸ் நம்ம மூணு பேர் புக்ஸ் எடுத்துகிட்டு இருக்கும்போது அந்த ரூம் பக்கம் வேறு யாராச்சும் வந்துட்டால் நம்ம என்ன பண்ணுறது? ஸோ புக்ஸ் எடுக்கிறதுக்கு ரெண்டு பேர் போதும், மூணாவது ஆள் கீழே இருந்து யாராச்சும் மேலே வராங்களா இல்லையான்னு பார்த்து நம்மளுக்கு சிக்னல் தரணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம புக்ஸ் எல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்துட்டதுக்கப்புறமா நம்மளுக்காக காரில் ஒரு டிரைவர் ரெடியாக வெயிட் பண்ணிகிட்ருக்கணும். ஸோ கண்டிப்பாக நாலாவதாக ஒரு டிரைவர் நம்ம டீமுக்கு தேவைன்னு எரிக் சொல்கிறாரு.
எரிக் சொல்கிறது கரெக்ட்னு ஸ்பென்சருக்கும் வாரனுக்கும் புரியுது. பிகாஸ் இவங்க அவசர அவசரமாக வந்து கார் ஸ்டார்ட் பண்ணும் போது சப்போஸ் கார் ஸ்டார்ட் ஆகாமல் அங்கே நின்று போச்சுன்னா இவங்க எல்லோரும் மாட்டிப்பாங்க. ஸோ ஆல்ரெடி ஒரு ஆள் கார்லாம் ஸ்டார்ட் பண்ணி ரெடியாக அங்கே வெயிட் பண்ணிட்டு இருந்தால் தான் இவங்க தப்பிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். வாரன் இவங்களுக்கு கார் டிரைவராக இருக்கிறதுக்காக அவரோட பழைய ஃப்ரெண்டு சாஸ்ன்னு ஒருத்தர்கிட்ட போய் பேசுகிறாரு. அண்ட் அவரையும் பேசி கன்வின்ஸ் பண்ணிடுறாரு. ஸோ இப்போ ஒரு டீம் கம்ப்ளீட்டாக ஃபார்ம் ஆகிடுச்சு. அண்ட் ஃபைனல் பிளானும் போடுறாங்க. லைப்ரரியில் யாரும் தங்களை கண்டுபிடிச்சிடக்கூடாதுன்றதுக்காக வயசானவங்க கெட்டப்பில் லைப்ரரிக்கு போகலாம்னு டிசைட் பண்ணுறாங்க. வாரன் டீமில் இருக்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஜாப் அசைன் பண்ணுறாரு. ஸ்பென்சரோட வேலை இவங்க நாலு பேருக்கும் வயசானவங்க கெட்டப் போடுறதுக்கு தேவையான மேக்கப், ட்ரெஸ்ஸஸ் இதெல்லாமே வாங்கிறது. எரிக்கோட வேலை கேஷ் அண்ட் ஃபேக் ஐடி யூஸ் பண்ணி இவங்க லைப்ரரியிலிருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு காரை ரெண்ட் எடுக்கணும். சாஸோட வேலை லைப்ரரியிலிருந்து இவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிற ட்ராப் ஆஃப் பாயிண்ட்டுக்கு இருக்கிற வேகமான ரூட்டு கண்டுபிடிச்சி அதில் டெய்லியும் வேகமாக கார் ஓட்டி ப்ராக்டிஸ் பண்ணுறது தான். ஸோ இன்கேஸ் போலீஸே இவங்கள துரத்திட்டு வந்தாலும் சாஸ் வேகமாக கார் ஓட்டி இவங்கள தப்பிக்க வைக்கணும். ஸோ புக்கை சக்ஸஸ்ஃபுல்லாக திருடினதுக்கப்புறமா அதுக்கு ஒரு ஆத்தன்டிகேஷன் சர்டிஃபிகேட் வாங்கணும். அப்போ தான் நெதர்லாண்ட்ஸில் இருக்க பையர்ஸ் அதை வாங்குவாங்க. இவங்க திருடின உடனேவே வேறு சிட்டியில் போய் ஆத்தன்டிகேஷன் சர்டிஃபிகேட் வாங்கி ஆகணும். பிகாஸ் புக் காணாமல் போய் 24 hours அப்புறமா இந்த புக்கை ஸ்டோலன் ஆர்ட் அப்படின்ற லிஸ்ட்டில் ஆட் பண்ணிவிடுவாங்க. அதுக்கப்புறமா இவங்க ஆத்தென்டிகேட் பண்ண போனாங்கன்னா கண்டிப்பாக மாட்டிப்பாங்க. வாரன் இது எல்லாத்தையும் பக்காவாக பிளான் பண்ணிடுறாரு. அண்ட் இவங்களோட ஃபைனல் எக்ஸாம்ஸ் அன்னைக்கு புக்கை திருடலாம்னு பிளான் பண்ணுறாங்க. அண்ட் அந்த டேட்டுக்கு புக்கை பார்க்க வரோம்னு லைப்ரரியில் அப்பாயின்மெண்ட்டும் வாங்கிடுறாங்க. வாரன் எல்லாத்த பற்றியும் தெளிவாக சொல்லிட்டாரு. பட் அந்த ரூமில் இருக்க லைப்ரரியனை யார் அட்டாக் பண்ண போகிறான்னு சொல்லவே இல்லை. வாரன் இவங்க எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ணுறப்போ நம்ம யாரையும் ஹர்ட் பண்ண போகிறதில்ல, அங்கே இருக்க புக்கை மட்டும் தான் திருட போகிறோம் சொல்லி தான் கன்வின்ஸ் பண்ணியிருப்பார். ஸோ இந்த லைப்ரரியனை நாங்கள் தொடக்கூட மாட்டோம்னு மற்ற மூணு பேரும் சொல்லிடுறாங்க. ஸோ வாரன் கடைசியாக வேறு வழி இல்லாமல் சரி அவங்கள என்ன பண்ணணுமோ அதை நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் எல்லோரும் பிளான் படி கரெக்டாக நடந்துக்கோங்கன்னு சொல்லிடுறாரு. ஸோ ஃபைனல் எக்ஸாம்ஸும் வந்துருச்சு. இவங்க எக்ஸாம் அன்றைக்கி திருடுறதுக்கு டிசைட் பண்ணதுக்கு காரணம் எக்ஸாம் அன்றைக்கி நிறைய பேர் லைப்ரரிக்கு வரமாட்டாங்கன்னு தான். ஸோ இவங்க நாலு பேரும் ஒன்றா எக்ஸாம்ஸ் எழுதாமல் விட்டால் சந்தேகம் வரும். ஸோ எக்ஸாம்ஸ் எழுதிட்டு வீட்டுக்கு போய் அவசர அவசரமாக வயசான கெட்டப் போட்டு கிளம்புறாங்க. நாலு பேரும் கார் ஏறி லைப்ரரிக்கு போயிட்டுருக்காங்க. அண்ட் நாலு பேருக்குமே நம்ம நிஜமாகவே திருட போகிறோம், ஒரு வேளை மாட்டினா நம்மளை ஜெயிலில் போட்டுருவாங்க அப்படி இப்படின்னு நிறைய விஷயங்கள் தோண ஆரம்பிக்குது. அண்ட் பயங்கரமாக பயமும் வருது. பட் இந்த கட்டத்தில் யாரும் ஸ்டாப் பண்ணுறதா இல்லை, லைப்ரரிக்கும் போயிடுறாங்க. லைப்ரரிக்கு போனதும் என்னன்னு தெரியல, எல்லாரும் இவங்களை சந்தேகமாக பார்க்குற மாதிரியே இருக்குது. எல்லார் மனசுலையும் தோன்ற ஒரே ஒரு விஷயம் அப்படியே திரும்பி வீட்டுக்கு போயிடலாம்ன்றது மட்டும்தான். பட் வாரன் மேலே இருக்க ஸ்பெஷல் ரூமுக்கு பொறுமையாக நடந்து போகிறாரு. அண்ட் எல்லாரும் அவங்கவுங்க பொசிஷனுக்கு போயிடுறாங்க. வாரனுக்கு மேலே போனதும் பயங்கர ஷாக், பிகாஸ் அந்த ரூமில் எப்போவுமே ஒரே ஒரு லைப்ரரியன் தான் இருப்பாங்க. பட் இன்னைக்கு 4-5 பேர் இருக்காங்க. வாரனுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. மேலே கொஞ்ச நேரம் அப்படியே நின்றுறாரு. என்னடா மேலே போனவனை இன்னும் காணுமேன்னு சாஸ் வாரனை பார்க்குறதுக்காக மேலே ஏறி போகிறாரு. இவர் மேலே ஏறி போகும்போதே வாரன் கீழே இறங்கி வராரு. நிறைய பேர் இருக்காங்க, பிளான் கேன்சல் கேன்சல்னு கத்திக்கிட்டே வராரு. வாரன் வேகமாக கீழே வரதை பார்த்துட்டு எரிக்கும் ஸ்பென்சரும் கிட்ட வராங்க. வாரன் மேலே 4 பேர் இருக்காங்கன்னு சொல்கிறாரு. அண்ட் ஸ்பென்சர் ரொம்பவே பயந்து போயிடுறாரு. ஏற்கனவே என்னை எல்லாரும் பார்க்குற மாதிரி இருக்குது, நான் உடனே வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லி வேகமாக வெளியே போகிறாரு. இவர் போனதும் எரிக்கு மாமா 4 பேரெல்லாம் என்னால் கட்டி போட முடியாது, நான் போகிறேன்ப்பான்னு அவரும் வெளியே போயிடுறாரு. மீதி 2 பேர் மட்டும் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அவங்களும் வெளியே போயிடுறாங்க. 4 பேரும் வேகமாக காரில் ஏறி அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ஸ்பென்சருக்கு வெளியே வந்ததும் ஜெயில் வாழ்க்கையிலேருந்து ஜஸ்ட் மிஸ்ஸில் தப்பிச்சோம்னு ஃபீல் ஆகுது. அண்ட் இவ்வளோ நாள் அவருக்கு போரிங்காக தெரிஞ்ச அவரோட லைஃப் ஜெயிலுக்கு போகிறத விட ரொம்ப ரொம்ப வேல்யூபிளான லைஃப்னு புரிய வருது. காரில் போகும்போதே இந்த பிளானை தோட விட்டுடலாம், நம்ம எல்லாத்தையும் மறந்துட்டு பழைய லைஃபுக்கு போயிடலாம், நம்மளுக்கு இதெல்லாம் செட் ஆகாதுன்னு சொல்கிறாரு. ஸ்பென்சர் இப்படி சொன்னதும் எரிக்குக்கும் சேஸுக்கும் கூட இவன் சொல்கிறது கரெக்டு தான்னு தோண ஆரம்பிக்குது. பட் வாரன் இதை விடுறதா இல்லை, இவங்களோட மைண்டு மாறறதுக்குள்ளே ஏதாச்சும் பண்ணியே ஆகணும்னு டிசைட் பண்ணுறாரு. வாரன் காரை ஓரமாக ஒரு கடையில் நிறுத்த சொல்கிறாரு. அண்ட் அந்த கடையில் இருக்க பே ஃபோன்லேருந்து லைப்ரரிக்கு கால் பண்ணி மறுநாளே இன்னொன்று ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறாரு. அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணதை இவங்ககிட்ட வந்து சொல்கிறாரு. நான் தெளிவாக பேசிட்டேன், நாளைக்கு நம்ம அப்பாயின்மெண்ட் இருக்கப்போ வேறு யாரும் வரமாட்டாங்க, ஸோ அந்த லேடி தனியாக தான் இருப்பாங்க, நம்ம ஈஸியாக புக்கை திருடிடலாம்னு இவங்க எல்லாரையும் திருப்பியும் கன்வின்ஸ் பண்ணிடுறாரு. ஸோ அன்றைக்கி நைட்டே பிளான் பியை ரெடி பண்ணுறாங்க. எரிக்கும் வாரனும் மட்டும்தான் லைப்ரரிக்குள்ளே போவாங்க. எரிக் கீழே வெயிட் பண்ணுவார். வாரன் மேலே போய் அந்த லைப்ரரியனை அட்டாக் பண்ணி அவங்கள கட்டி போட்டதுக்கப்புறமா எரிக்கு கால் பண்ணுவார். அதுக்கப்புறம் தான் எரிக் மேலே ஏறி போவார். சாஸ் வெளியே காரில் ரெடியாக வெயிட் பண்ணிகிட்ருப்பார். அண்ட் ஸ்பென்சர் இந்த லைப்ரரியோட பக்கத்து பில்டிங் மாடியிலேருந்து போலீஸ் யாராச்சும் வராங்களான்னு பார்த்து இவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருப்பார். முக்கியமாக இந்த வாட்டி மேக்கப் எதுவும் போடாமையே நார்மலாக உள்ளே போகலாம்னு டிசைட் பண்ணுறாங்க. பிகாஸ் மேக்கப்பே நிறைய அன்வான்ட் அட்டென்ஷனை க்ரியேட் பண்ணுது.
வாரன் இந்த பிளான் எல்லாம் சொல்லி முடித்த உடனே, ஏறி நீ மேலே போய் லைப்ரரியன்னு அட்டாக் பண்ணி அவங்கள கட்டி போட்டதுக்கு அப்புறமா தானே என்னை கூப்பிடுவேன், என்னை வந்து அதெல்லாம் பண்ண சொன்னால நான் உடனே பிளானை கேன்சல் பண்ணிட்டு வெளியே போயிடுவேன்னு சொல்கிறாரு. அதுக்கு வாரன், கவலைப்படாத, நான் அந்த லைப்ரரியனை கட்டி போட்டதுக்கு அப்புறமா தான் உனக்கு கால் பண்ணுவேன், நீ வந்து புக்ஸ் எடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணால் மட்டும் போகும்னு சொல்கிறாரு. ஸோ மறுநாள் ஆகுது, வாரனும் இருக்கும் லைப்ரரிக்குள்ளே போகிறாங்க. சேஸ் காரில் ரெடியாக வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. அந்த ஸ்பென்சர் பக்கத்து பில்டிங் மாடியிலேருந்து இது எல்லாத்தையும் பார்த்துட்ருக்காரு. உள்ளே போனதும் எரிக் தனியாக ஒரு இடத்துல போய் உக்காந்துக்கிறாரு. அண்ட் வாரன் மேலே ஸ்பெஷல் ரூமுக்கு போகிறாரு. இவர் போனதும் அந்த லைப்ரரியன் டோரை திறந்து விடுறாங்க. அண்டு நான் தான் மிஸ்டர் பெக்மன், நான் இன்றைக்கி அப்பாயின்மெண்ட் புக் பண்ணியிருந்தேன்னு இவர் சொல்கிறாரு. அந்த லேடியும் இவரை உள்ளே வெல்கம் பண்ணுறாங்க. அண்டு இவர் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இவர் ரெக்வஸ்ட் பண்ண புக் எல்லாத்தையும் மேலே டிஸ்பிளேக்கு வச்சுருக்காங்க. அந்த லைப்ரரியன் ஒவ்வொரு புக்கை பற்றியும் வாரன் கிட்டே எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்காங்க. அண்டு இவர் எலக்ட்ரிக் கன் எடுத்து அவங்கள அட்டாக் பண்ணுறதுக்காக பேக்கில் ரெடியாக கை வச்சிட்ருக்காரு. கீழே எரிக் பதட்டமாக வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. அண்ட் கொஞ்ச நேரத்துலேயே வாரன் கிட்டேருந்து அவருக்கு ஃபோன் கால் வருது, நான் எல்லாத்தையும் முடிச்சிட்டேன், நீ இப்போ மேலே வரலாம்னு சொல்கிறாரு. எரிக் வாரன் லைப்ரரியனை கட்டி போட்டு வச்சிருப்பாரு. ஸோ இவர் மேலே போய் புக்ஸ் மட்டும் எடுத்தால் போதும்னு நினச்சி மேலே போகிறாரு. மேலே போய் பார்த்தா அந்த லைப்ரரியன் அவங்களோட டெஸ்கில் உக்காந்துட்ருக்காங்க. அண்ட் வாரன் அவங்கள எதுவுமே பண்ணலை. இதை பார்த்த உடனே எரிக் பிளானை கேன்சல் பண்ணிவிட்டு கீழே போகலாம்னு போகிறாரு. பட் அதுக்குள்ளே வாரன், என்னோட ஃப்ரெண்டு வந்துட்டாரு, வெளியே நிற்கிறாரு பாருங்கன்னு அவரை கை காமிச்சிடுறாரு. ஸோ எரிக் வேறு வழி இல்லாமல் உள்ளே வராரு. அண்ட் அந்த லைப்ரரியன் எரிக் கிட்ட பேசிக்கிட்டு இருக்க சமயத்தில் வாரன் அந்த எலக்ட்ரிக் கன்னை வச்சு அவங்கள அட்டாக் பண்ணிடுறாரு. இவங்க பிளான் பண்ணும்போது அந்த எலக்ட்ரிக் கன்னை வச்சு ஒரு வாட்டி அட்டாக் பண்ண உடனேவே அவங்க மயக்கம் போட்டுருவாங்கன்னு நினச்சாங்க. பட் அந்த லைப்ரரியன் மயக்கம் போடாமல் வழியில் செமையாக கத்துறாங்க. என்னதாக இருந்தாலும் ஒரு வயசான லேடி வழியில் கத்துறதை பார்த்ததும் எரிக்கும் வாரனுக்கும் அவங்க பண்ணுறது பெரிய தப்புன்னு புரியுது. எரிக் உடனே இங்கேருந்து போயிடலாம்னு கத்துறாரு. பட் வாரன் அந்த லேடிக்கிட்ட, எங்களை நிஜமாக மன்னிச்சிருங்க, உங்களை அட்டாக் பண்ணணும்னு நாங்கள் நினைக்கவே இல்லை, வெறும் புக்ஸும் மட்டும் நாங்கள் எடுத்துகிட்டு போயிடுறோம்னு சொல்லி அவங்களோட வாயில் பிளாஸ்டர் ஒட்டிட்டு கை கலை கட்டி ஓரமாக உட்கார வச்சிடறாரு. எரிக் சின்ன சைஸில் இருக்க வேல்யூபிளான புக்ஸ் எல்லாம் எடுத்து அவரோட பேக் பேக்கில் போட்டுக்கிறாரு. வாரன் அந்த லைப்ரரியன் கிட்டேருந்து கீ எடுத்து அந்த பெரிய கண்ணாடி கேஸை திறக்க ட்ரை பண்ணுறாரு. இவங்க இமேஜின் பண்ணும்போது டப்புன்னு அந்த பாக்ஸை திறந்து புக் எடுத்து ஈஸியாக தப்பிச்சிடலான்னு நினச்சாங்க. பட் ரியாலிட்டியில் நிறைய கீஸ் இருக்குது, எந்த கீயை வச்சு அந்த பாக்ஸை திறக்கிறதுனே தெரியல. ஒவ்வொரு கீயாக ட்ரை பண்ணுறாங்க, பாக்ஸ் திறக்கவே இல்லை. அண்டு டைமும் போயிட்டே இருக்குது. கடைசியாக ஒரு வழியாக அந்த பெட்டியை திறந்துடுறாங்க. அண்டு உள்ளே இருக்க பெரிய புக் இவங்க நினச்சதை விட பயங்கர வெயிட்டாக இருக்குது. இந்த ஒரு புக்கே இவங்க ரெண்டு பேரால் சேர்ந்து தூக்க முடியல. அண்ட் இன்னும் இதே மாதிரி 6 புக் இருக்குது. ரெண்டே ரெண்டு பெரிய புக் மட்டும் எடுத்துக்கிறாங்க. அதுக்கு மேலே அவங்களால எடுத்துக்க முடியாதுன்னு புரிஞ்சுக்கிட்டு அங்கே இருக்கிற டோர்வே வழியாக போய் ஸ்டாஃப் எலிவேட்டரில் ஏறிடுறாங்க. இதுக்கு மேலே பேஸ்மெண்ட்டுக்கு போயிட்ட உடனே ஈஸியாக தப்பிச்சிடலான்னு வாரன் நினச்சிட்ருக்காரு. பட் எரிக் பதட்டத்தில் பேஸ்மெண்ட்டுக்கு பதிலாக ஃபஸ்ட் ஃப்ளோர் பட்டனை கிளிக் பண்ணிடுறாரு. வாரன் செம்ம காண்டாயிடுறாரு. பிகாஸ் ஃபஸ்ட் ஃப்ளோரில் யாராச்சும் இவங்க புக் எடுத்துகிட்டு போகிறத பார்த்தாங்கன்னா எல்லாமே முடிஞ்சுது. ஃபஸ்ட் ஃப்ளோரில் லிஃப்ட் நின்று டோர் ஓப்பன் ஆகுது. இவங்க ரெண்டு பேரும் லிஃப்ட்டுக்கு சைடில் தெரியாத மாதிரி மறைஞ்சிக்கிறாங்க. அங்கே ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்க லைப்ரரியன் அண்ட் ஒன்று ரெண்டு பேர் லிஃப்ட்டை பார்க்குறாங்க. பட் பெருசாக எதுவும் ரியாக்ட் பண்ணலை. லிஃப்ட் டோர் க்ளோஸ் ஆகுது, பேஸ்மெண்ட்டுக்கும் போயிடுறாங்க. பேஸ்மெண்ட்டுக்கு போய் பார்த்தா ஒரே இருட்டாக இருக்குது. வாரன் வேகமாக லிஃப்ட்லேருந்து வெளியே போய் எமர்ஜென்சி டோரை தேடுறாரு. பட் பேஸ்மெண்ட்லேருந்து வெளியே போகிறதுக்கு ஒரு வழியே இல்லவே இல்லை. இப்போ வெளியே போய் ஆகணும்னா கண்டிப்பாக ஃபஸ்ட் ஃப்ளோர் போயிட்டு அங்கேருந்து எமர்ஜென்சி டோர் வழியாக தான் வெளியே போய் ஆகணும். அண்ட் இவங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போனாலே கண்டிப்பாக எல்லாரும் இவங்கள பார்த்துடுவாங்க. எரிக் இதை இங்கேயே விட்டுட்டு நம்ம எப்படியாச்சும் தப்பிச்சு ஓடிடலாம், இதெல்லாம் நம்மளுக்கு வேணான்னு சொல்கிறாரு. பட் வாரன் கேட்கல, இவ்வளோ தூரம் வந்துட்டோம், இதை விட முடியாது, நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேருந்து வேகமாக ஓடிடலான்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் பட்டனை லிஃப்டில் அமைக்கிடுறாரு. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் லிஃப்ட் ஓப்பன் ஆனதும் வேக வேகமாக ரெண்டு பேரும் புக்ஸ் எடுத்துகிட்டு பக்கத்தில் இருக்க எமர்ஜென்சி எக்ஸிட்டுக்கு ஓடுறாங்க. இதை பார்த்ததும் அந்த லைப்ரரியனும் ஓடி வராங்க. இவங்கள துரத்துறாங்கன்னு தெரிஞ்சு வேகமாக படிக்கட்டில் ஓடுறாங்க. அண்ட் அவ்வளோ வெயிட்டான புக்ஸை தூக்கிட்டு படிக்கட்டில் ஓட முடியல. ஸோ புக்ஸை அங்கேயே போட்டுட்டு ரெண்டு பேரும் ஓடுறாங்க. இவங்க ரெண்டு பேரும் தலை தெறிக்க ஓடி வந்து காரில் ஏறிடுறாங்க. அண்டு காரும் அங்கேருந்து கிளம்பிடுது. இவங்க வேகமாக ஓடி வரதை பார்த்த உடனே ஸ்பென்சருக்கு ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுன்னு புரிஞ்சிருது. அண்ட் அவர் சைலண்ட்டாக காலேஜில் போய் உக்காந்துக்கிறாரு. ஸோ போலீஸ்லாம் வரத்துக்கு முன்னாடியே இவங்க எல்லாரும் தப்பிச்சிடுறாங்க. அண்டு கொஞ்ச நேரம் கழித்து எல்லாரும் மீட் பண்ணுறாங்க. இவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி பெரிய புக்கை திருட முடியல. பட் சின்ன புக் 2-3 எடுத்து பேக் பேக்கில் போட்டிருந்தாங்க. அதோட வேல்யூவே 1-2 மில்லியன் வரும். ஸோ அதுக்கு மட்டும் ஆத்தன்டிகேஷன் சர்டிஃபிகேட் வாங்கி நெதர்லாண்ட்ஸில் வித்துடலாம்னு முடிவு பண்ணுறாங்க. ஸோ வாரனும் ஸ்பென்சரும் அதை ஆத்தன்டிகேஷன் சென்டருக்கு கொண்டு போகிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் ஈஸியாக உடனே ஆத்தன்டிகேஷன் சர்டிஃபிகேட் வாங்கிடலாம்னு நினச்சாங்க. பட் அன்னைக்குன்னு பார்த்து அந்த சர்டிஃபிகேட்டை சைன் பண்ணுற ஒரு லீவு. ஸோ நீங்கள் உங்களோட ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு போங்க, நாளைக்கு அவர் வந்ததும் உங்களுக்கு கால் பண்ணுறோம்னு சொல்லி அனுப்பிச்சிட்றாங்க. ஸோ ஆத்தன்டிகேஷன் சென்டரில் நடந்ததை எரிக்கிட்டையும் சாஸ்கிட்டையும் சொல்கிறாங்க. அப்போ சாஸ் அவங்கக்கிட்ட என்ன நம்பர் கொடுத்துட்டு வந்தேன்னு கேட்குறாரு. அப்போ தான் ஸ்பென்சருக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது.
கொஞ்சம் கூட யோசிக்காமல் அவர் அவரோட ஓன் மொபைல் நம்பரையே அங்கே கொடுத்துட்டு வந்துட்டார். இது கேட்டோடனே சாஸ் பயங்கர டென்ஷன் ஆயிடுறாரு. போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது இந்த நம்பர்லாம் கண்டிப்பாக பார்ப்பாங்க, அப்போ இதை வச்சு ஈஸியாக ஸ்பென்சரை பிடிச்சிருவாங்க, அந்த ஸ்பென்சரை பிடிச்சோடனே நம்ம எல்லாரையும் பிடிச்சிருவாங்கன்னு பயங்கரமாக கத்த ஆரம்பிக்கிறாரு. சாஸ் ரொம்ப டென்ஷன் ஆகி திடீர்னு கன் எடுத்து நீட்டுறாரு. ஒழுங்காக உள்ளே போய் அந்த ஃபோன் நம்பரை மாற்றிட்டுவான்னு கத்துறாரு. இதுக்கு வாரன், இல்லை சாஸ் இதுக்கு மேலே நம்ம உள்ளே போய் மாற்றினாலும் நம்ம மேலே தான் சந்தேகம் வரும், நீ ரொம்ப யோசிக்காத, போலீஸ் இவ்வளோ தூரம்லாம் விசாரித்து வரமாட்டாங்க, ஸோ நம்ம யாருக்கும் ஒன்றும் ஆகாதுன்னு சொல்லி எல்லாரையும் சமாதானப்படுத்தி அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. அந்த வீட்டுக்கு போன உடனே ஸ்பென்சர் வாரனுக்கு கால் பண்ணுறாரு. வாரன், நம்ம இன்னொன்று ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டோம், லைப்ரரி அப்பாயின்மெண்ட் வாங்குறதுக்கும் ஆத்தென்டிகேஷன் அப்பாயின்மெண்ட் வாங்குறதுக்கும் ஒரே மெயில் ஐடி தான் யூஸ் பண்ணியிருக்கோம், ஸோ போலீஸ் கண்டிப்பாக லைப்ரரி அப்பாயின்மெண்ட்டோட மெயில் ஐடி செக் பண்ணுவாங்க, அண்ட் அதை வச்சு ஈஸியாக ஆத்தென்டிகேஷன் சென்டரையும் ரீச் பண்ணிடுவாங்கன்னு சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே வாரனுக்கு இவங்க எல்லாரும் கண்டிப்பாக மாட்ட போகிறாங்கன்னு புரிஞ்சிருச்சு, அண்ட் எதுவுமே சொல்லாமல் சைலண்ட்டாக ஃபோனை கட் பண்ணிடுறாரு. ஸோ அன்றைக்கி நைட் ஆகுது. வாரன் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே எஃபிஐ இவங்க எல்லாரையும் ஈஸியாக ட்ராக் பண்ணிடுறாங்க, அண்டு நாலு பேரையும் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. இவங்க நாலு பேரையும் 7 வருஷம் ஜெயிலில் போட்டுடுறாங்க. இவங்க திருடின புக் இன்னும் அதே லைப்ரரியில் தான் இருக்குது, அண்ட் இவங்க அட்டாக் பண்ண லைப்ரரியனும் இன்னும் அதே ரூமில் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போது நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது தான் உண்மையான எரிக், வாரன், சாஸ் அண்ட் ஸ்பென்சர். இந்த கதை இத்தோடு முடியுது, அண்டு நாங்கள் இதுக்கப்புறமா வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி ட்ரூ ஸ்டோரிஸை போடலாம்னு இருக்கோம். நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்த அனைவருக்கும் நன்றி. இந்த வீடியோ நிஜமாக இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு சொல்லி நம்புகிறேன். ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி.